இயேசுவின் அன்புக்குரியவர்களே வணக்கம். இன்று அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அன்னை மரியாளுடைய இந்த ஜெபமாலை மாதத்தினுடைய கடைசி நாள். எனவே இந்த மாதம் முழுவதுமே நாம் பல்வேறு கருத்துக்களுக்காக ஜெபமாலை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு நன்றி கூறுகிறேன். அந்த மக்களுக்காக நினைத்து நாம் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். அந்த கருத்துக்கள் கண்டிப்பாக அன்னை மரியாளால் நமக்கு தரப்படும். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளிலே கடைசி நாளில் கண்டிப்பாக நாம் இணைந்து ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். இன்று எல்லா பங்குகளிலுமே மாலை நேரத்தில் ஜெபமாலை பவனி, ஜெபமாலை சப்பர பவனி, ஜெபமாலை கொண்டு பல்வேறு நிகழ்வுகள் இன்றைக்கு நடக்கும். எனவே அது எல்லாவற்றிலும் நாம் முடிந்தவரை முழுமையாக பங்கெடுப்போம். ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து சிறப்பாக இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த 30 நாட்களும் கடந்த 30 நாட்களும் என்னென்ன கருத்துக்களுக்காக ஜெபித்தோமோ அத்துணை கருத்துக்களையும் மீண்டும் ஒருமுறை நினைவிற்கொண்டு இந்த நாளிலே நாம் குடும்பமாக ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். ஒருவேளை மறந்திருந்தால் இதுவரை நாம் பதிவிட்டிருக்கிறோமே அதை மீண்டும் ஒருமுறை திருப்பி பார்ப்போம். எடுத்து பார்க்கின்ற பொழுது கண்டிப்பாக நாம் அந்த கருத்துக்களை நினைவிற்கொண்டு வர முடியும். ஆக இது மட்டுமல்லாமல் ஒருவேளை நாம் பல கருத்துக்கள் இருக்கிறது, இந்த 30 நாளில் எடுக்க முடியாமல் இருக்கலாம். அந்த கருத்துக்களை எல்லாம் நமக்கு தெரிந்த அத்துணை பேரையும் முன்வந்து அவர்களை அன்னை மரியாளுக்கு முன்னால் கொண்டு வந்து அவர்களுக்காக சிறப்பாக இன்று ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். அது போக இன்றைக்கு மரியாளுடைய கருத்துக்காக இன்றைக்கு நாம் ஜெபமாலை ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். அது என்ன மரியாளின் கருத்து? இன்றைக்கு மாதத்தினுடைய கடைசி நாள், ஜெபமாலையினுடைய கடைசி நாள். அன்னை மரியாளின் கருத்து என்றால், அன்னை மரியாள் ஒவ்வொரு காட்சியின் போதும் ஜெபமாலை எதற்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துகிறார். அது பாத்திமா காட்சியாக இருந்தாலும் சரி, லூர்து நகர் காட்சியாக இருந்தாலும் சரி, பாவிகள் மனம் மாற ஜெபமாலை ஒப்புக் கொடுங்கள் என்றுதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறார். ஆக அன்னை மரியாளுடைய விருப்பம் இந்த ஜெபமாலை குறிப்பாக பாவிகள் மனமாற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கப்பட வேண்டும். எனவே இந்த நாளில் சிறப்பாக பாவிகள் மனமாற்றத்திற்காக ஜெபிப்போம். ஏனென்றால் நம் தாய் மரியாள் தன் பிள்ளை யாருமே நரகத்திற்கு போகக்கூடாது என்று நினைக்கிறவர், எல்லாரையும் தன்னோடு விண்ணகத்திற்கு அழைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர். நம் ஆண்டவரும் அதே போல்தான் பொறுமையோடு காத்து கொண்டிருக்கிறார், என் பிள்ளை மனம் மாறி திரும்பி வர வேண்டும். எப்படி ஊதாரி மைந்தன் மனம் மாறி திரும்பி வந்த பொழுது அந்த தந்தையானவர் ஓடி சென்று கட்டி அணைத்து அவரை ஏற்றுக்கொண்டார், அதே போல் விண்ணக தந்தை ஆண்டவர் இயேசு நமக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நம் தாய் மரியாள் நம் எல்லோரையும் அங்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காகத்தான் நம்மிடம் மீண்டும் மீண்டும் ஜெபமாலை ஜெபிக்க கேட்டுக்கொள்கிறார். எனவே இந்த நாளிலே பாவிகளுக்காக ஜெபிப்போம். முதலில் நமக்காக ஜெபிப்போம். நாம் மனமாற்றம் பெற வேண்டும். நமக்குள் இருக்கின்ற பாவங்கள் பலவீனங்கள் மாறி நாம் விண்ணகத்திற்குரியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே நம்முடைய மனமாற்றத்திற்காக இந்த நாளிலே ஜெபிப்போம். அதே போல் நம்மை சுற்றி இருக்கின்ற எல்லாரும் மனமாற வேண்டும். பாவம் செய்து கொண்டிருக்கின்றவர்கள், பலவீனத்தில் விழுந்து கொண்டிருக்கிறவர்கள் எல்லாருமே மனம் மாறி விண்ணகத்திற்கு செல்ல வேண்டும். அதுதான் நம் தாய் மரியாளுடைய ஒரே விருப்பம். அதற்காகத்தான் காத்து கொண்டே இருக்கிறார். எனவே இந்த நாளிலே சிறப்பாக ஒப்புக் கொடுப்போம். அம்மா மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று கேட்போம். எனவேதான் ஒவ்வொரு முறையும் அருள் நிறைந்த மரியே சொல்கின்ற பொழுது பாவிகள் எங்களுக்காகவும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று அன்னை மரியாளிடத்தில் ஜெபிக்கிறோம். எனவே நமக்காகவும் அனைத்து பாவிகளும் மனமாறவும் அன்னை மரியாளிடத்தில் ஜெபிப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறார். அந்த பரிந்து பேசுதல் நமக்குள் மனமாற்றத்தை கொண்டு வந்து நாம் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்வு வாழ்ந்து நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். எனவே சிறப்பாக உங்களை ஜெபிக்க அழைக்கின்றேன். இன்றையோடு நாம் இந்த ஜெபமாலை கருத்துக்களை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். எனவே இன்றோடு ஜெபமாலை ஜெபிப்பதை விட்டுவிட வேண்டும் என்றல்ல, இது தொடர வேண்டும். வாழ்வு முழுவதும் இந்த ஜெபமாலை ஜெபிக்கின்ற பழக்கம் தொடர வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கருத்திற்காக நாம் தொடர்ந்து ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நமக்காக, நம் குடும்பத்திற்காக, நமக்கு தெரிந்தவர்களுக்காக, தேவையில் இருப்பவர்களுக்காக, இப்படி யாருக்காகவாவது ஜெபமாலை ஒப்புக் கொடுப்போம். குடும்பமாக ஜெபிப்போம். அதுவே தொடர்ந்து நம்மை ஆண்டவரை நோக்கி எடுத்துச் செல்லும். எனவே சிறப்பாக இந்த 31 நாட்களும் ஜெபமாலை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து அன்னை மரியாள் இடத்தில் ஜெபிப்போம். ஜெபமாலை நம்முடைய ஆயுதமாக இருக்கட்டும். ஜெபமாலை நம் வாழ்வை மாற்றுவதாக இருக்கட்டும். ஜெபமாலை நம்மை மனமாற்றுவதாக இருக்கட்டும். அம்மா மரியே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே தொடர்ந்து நாங்கள் உம் பிள்ளையாக வாழ அருள் புரியும். ஆமேன்.